வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் இன் எக்ஸாம்ஸ். காவலர் தேர்வுக்கான 2008 மற்றும் 2009 வினாத்தாள்கள். முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை யார்? கல்பனா சாவ்லா. முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை யார்? கல்பனா சாவ்லா. புவியீர்ப்பு விசை கோட்டினை கண்டுபிடித்தவர் யார்? நியூட்டன். புவியீர்ப்பு விசை கோட்டினை கண்டுபிடித்தவர் யார்? நியூட்டன். திரவ நிலையில் உள்ள உலோகம் எது? பாதரசம். திரவ நிலையில் உள்ள உலோகம் எது? பாதரசம். நெருப்பை அணைக்க உபயோகப்படும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. நெருப்பை அணைக்க உபயோகப்படும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. இரத்தத்தில் நோய் கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டது வெள்ளை அணுக்கள். இரத்தத்தில் நோய் கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டது வெள்ளை அணுக்கள். ரைனோ வைரஸ்களினால் ஏற்படும் நோய் எய்ட்ஸ். ரைனோ வைரஸ்களினால் ஏற்படும் நோய் எய்ட்ஸ். மனிதர்களில் மச்சம் உண்டாதல் எந்த திடீர் மாற்றத்திற்கு உதாரணம்? உடல் திடீர் மாற்றம். மனிதர்களில் மச்சம் உண்டாதல் எந்த திடீர் மாற்றத்திற்கு உதாரணம்? உடல் திடீர் மாற்றம். கனிப்பழுத்தல் செயலுக்கு காரணமான பைட்டோ கார்பன் எத்திலீன். கனிப்பழுத்தல் செயலுக்கு காரணமான பைட்டோ கார்பன் எத்திலீன். உட்கரு அற்ற இரத்த செல்வகை எது? சிவப்பணு. உட்கரு அற்ற இரத்த செல்வகை எது? சிவப்பணு. மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படும்? வெர்மி கல்ச்சர். மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படும்? வெர்மி கல்ச்சர். நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது? போயேசி. நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது? போயேசி. இருபுற குவி கண்ணாடி லென்ஸை உருவாக்கியவர் பெஞ்சமின் பிராங்க்லின். இருபுற குவி கண்ணாடி லென்ஸை உருவாக்கியவர் பெஞ்சமின் பிராங்க்லின். இருபுற குவி கண்ணாடி லென்ஸை உருவாக்கியவர் பெஞ்சமின் பிராங்க்லின். வெப்பமூட்டு கருவிகளில் பயன்படும் மின்னிலை எது? நிக்ரோம். தேநீரில் உள்ள அமிலம் டானிக் அமிலம். தேநீரில் உள்ள அமிலம் டானிக் அமிலம். புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் ரேடியோ ஐசோடோப் எது? ரேடியோ கோபால்ட். புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் ரேடியோ ஐசோடோப் எது? ரேடியோ கோபால்ட். கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் ஹைட்ரோபுளோரிக் அமிலம். கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் ஹைட்ரோபுளோரிக் அமிலம். தூர பார்வையை சரிசெய்ய பயன்படுவது எது? குவிலென்ஸ். தூர பார்வையை சரிசெய்ய பயன்படுவது எது? குவிலென்ஸ். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன். பொட்டாசியத்தின் குறியீடு கே. பொட்டாசியத்தின் குறியீடு. இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையானது ஆக்சிஜன் மற்றும் நீர். இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையானது ஆக்சிஜன் மற்றும் நீர்.